கௌஷிகான்வய சுதாம்புதி சீதபானும் ஸ்ரீ சுத்தசத்துவ குருவரிய தனூஜரத்னம் ஸ்ரீ லக்ஷ்மணாரிய வரதாரிய பதாப்ஜ பிருங்கம் ஸ்ரீமத் சுசக்கரவரதாரியம் அகம் பிரபத்யே கருணாகர குரும் தம் யோகதஸ்ய நமாம்யகம் பாஷ்யபாவ பிரதானேன மாதிரிஷாமபி தாரகம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். நாம் இந்த பிரம்ம மொக்கட்டே என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஆச்சாரியர்களும் திருவேங்கடமும் என்று திருவேங்கட மலையை, திருவேங்கடமுடையானை ஆச்சாரியர்கள் எப்படி அனுபவித்தார்கள், அந்த பெருமாளுக்கு அவர்கள் எல்லாம் எப்படி கைங்கரியம் பண்ணினார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் திருமலையையும் திருவேங்கடமுடையானையும் எப்படி அனுபவித்தார் என்று நாம் காண உள்ளோம். சுவாமி வேதாந்த தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய மணியின் அம்சமாகவே அவதரித்தவர். அதாவது அனந்தசூரி தோத்தாரம்பா என்ற தம்பதியர் காஞ்சிபுரத்திலே உள்ள தூப்புல் என்னும் பகுதியைச் சேர்ந்தவர்கள், திருத்தன்கா என்று சொல்வார்கள். அந்த தூப்புலை சேர்ந்த அனந்தசூரி தோத்தாரம்பா தம்பதியருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அதனால இப்போது புரட்டாசி மாதம், திருமலையப்பனுக்கு பிரம்மோத்சவம் நடைபெறக்கூடிய இந்த மாதம், இதே புரட்டாசி மாதத்தில் திருமலையப்பனுடைய பிரம்மோத்சவத்தை சேவிப்பதற்காகத்தான் இருவரும் திருமலைக்கு சென்றார்கள். மலையப்பனிடமே குழந்தை வரம் வேண்டினார்கள், ஒரு குழந்தை எங்களுக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அன்றைய இரவு அந்த தோத்தாரம்பா ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல பார்த்தா திருமலையப்பனுடைய திருவாராதனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மணி, அந்த மணியை தான் விழுங்குவதாக தோத்தாரம்பா கனவு கண்டார். அடுத்த நாள் காலை விழித்து பார்த்தால் அந்த கனவு அப்படியே அவருடைய மனசுல பசுமரத்தாணி போல பதிந்திருப்பதை உணர்ந்தார். இதை தன்னுடைய கணவரிடமும் அவர் தெரிவித்தார். எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆச்சரியம், அன்னைக்கு கோவில்ல நடை திறக்கிறார் அர்ச்சக சுவாமி. கார்த்தால நடை திறந்து பார்த்தா பெருமாளுக்கு திருவாராதனத்துக்காக வைத்திருந்த மணியை காணுமா. அதுக்கப்புறம் பெரிய கேள்வியப்பன் ஜியர் சுவாமி, அந்த ஜியர் சுவாமி சொன்னாராம், அடியேனும் கனவு கண்டேன், இங்கே வந்திருக்கும் ஒரு பெண் இந்த மணியை விழுங்கி இருக்கிறார், அதனால அந்த கனவு நான் கண்டதாலே இந்த மணி பூமியிலே வந்து அவதரிக்க போகிறது, இது மலையப்பனுடைய சங்கல்பம் என்று ஜியர் சுவாமியும் தெரிவித்தாராம். அதேபடி அதற்கு அடுத்த வருஷம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே திருமலையப்பனுடைய மணியின் அம்சமாகவே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 1268 வருஷம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம், திருமலையப்பன் எந்த புரட்டாசி சிரவணத்தில் அவதரித்தானோ அதே புரட்டாசி சிரவணத்திலே அவனுடைய திருமணியின் அம்சமாக கண்டாவதாரமாக சுவாமி வேதாந்த தேசிகன் அவதரித்தார். திருமலையப்பனுடைய அருளால் பிறந்த குழந்தை, அந்த திருமலையப்பனே வந்து தோன்றினானோ என்னும்படி கருதும் குழந்தை என்பதாலே வேங்கடநாதன் என்றே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். அவர் வேதாந்தங்களிலே மிகச்சிறந்த ஆச்சாரியனாக விளங்கியதாலே நிகமாந்த மகாதேசிகன், வேதாந்த தேசிகன் என்று பின்னாடி பெயர் பெற்றார். வேங்கடநாதன் என்று மலையப்பனுடைய திருநாமம் தான் அவருக்கு மலையப்பனுடைய மணியின் அம்சமாகவே தோன்றியவர். அப்போ இதெல்லாம் கேட்கும் போதே அந்த மலையப்பன் இடத்துல அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குங்கிறது உங்களுக்கே புரிந்திருக்கும். அதனால தான் திருமலையை அனுபவித்து அற்புதமான ஒரு தமிழ் பாடல் அருளியிருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். என்னன்னா, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, திண்ணம் இது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழ் இதென புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெறுப்பு என விளங்கும் வேத வெறுப்பே என்று பாடுகிறார். இந்த பாட்டில் பாருங்கள், மொத்தம் 9 வெறுப்பு இருக்கு. வெறுப்பு என்றால் தமிழில் மலைன்னு அர்த்தம். இந்த திருவேங்கட மலையை வெறுப்பு 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 என்று 9 முறை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். ஏன் 9 முறை வெறுப்புன்னு சொல்லணும், மலைன்னு நமக்கு புரியற மாதிரி சொல்லிடலாமே, அல்லது குன்று என்று சொல்லலாமே, ஏன் வெறுப்புன்னு சொல்ல வேண்டும் என்றால் பேயாழ்வார் திருமலையை வெறுப்பு என்று தான் பாடுகிறார். வெறுப்பென்று வேங்கடம் பாடும். அதுபோல திருமழிசைப்பிரானும் அவருடைய நான்முகன் திருவந்தாதியில வெறுப்பென்று வேங்கடம் பாடினேன் என்று சாதித்திருக்கிறார். அப்போ ஆழ்வார்கள் வெறுப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வழியிலே வெறுப்பு என்றே திருமலையை 9 முறை குறிப்பிட்டு பாடுகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த பாட்டில் 8 வரிகள் இருக்கின்றன. 8 வரியில் 8வது வரியில் மட்டும் 2 வெறுப்பு வரும், மற்ற வரிகள் எல்லாம் ஒரு வெறுப்பு, ஆக மொத்தம் 9 வெறுப்பு. இந்த 8 வரிகளில் திருமலை, திருவேங்கட மலையின் மொத்த பெருமையும் கிறிஸ்பா கான்சைஸாக நமக்கு கொடுத்துட்டார் தேசிகன். என்னென்ன பெருமை என்று பாருங்கள், கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. இந்த திருமலை தான் கண்ணனாகிய திருமலையப்பனுடைய அடி இணை, 2 ஜோடி திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்கிறது. திருமலையப்பனை ஏன் கண்ணன் என்று சொல்ல வேண்டும், அவனை ஸ்ரீனிவாசன் தானே சொல்லணும். அப்படின்னா கண்ணன்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, கண்ணன்னா கிருஷ்ணன் அர்த்தம்,
கிருஷ்ணன் தான் திருவேங்கடமுடையான மலையப்பனா இருக்கான்னு நம்மாழ்வார் பாடுகிறார். ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் என்று அந்த பகவானை பாடியிருக்கிறார் நம்மாழ்வார். அதனால கிருஷ்ணனே அங்கே மலையப்பனாக இருக்கிறான். இன்றைக்கும் பாருங்கள், கோவிந்தன்கிறது கிருஷ்ணனுடைய திருநாமம். கோனா பசு, பசுக்களை காத்ததால் கோவிந்தன். ஆனால் திருமலைக்கு ஏறி செல்பவர்கள் என்ன சொல்றோம், கோவிந்தா 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 என்று கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு தானே போறோம். அதனால கிருஷ்ணன் தான் திருவேங்கடமுடையானா இருக்கான், அதனால கண்ணன் அடின்னு குறிப்பிட்டார். ரெண்டாவது, கண்ணன் என்றால் கண்ணுக்கு இனியவன் கண்ணன். கிருஷ்ணனை மட்டும்தான் கண்ணன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்ணுக்கு இனியவன் கண்ணன். திருவேங்கடமுடையான் கண்ணுக்கு அவ்வளவு இனியவனாக, எவ்வளவு அழகான திருமேனியோடு இருக்கிறான், அதனால் அவனை கண்ணன் குறிப்பிடுகிறார். அடுத்து இன்னொரு காரணம், கண்ணன் அப்படின்னா முக்கியமானவன் அர்த்தம். அதாவது கண் எப்படி ஒரு உடலுக்கு ரொம்ப முக்கியமானதோ, அந்த கண் போல் நம் இந்த ஜகத்துக்கு ரொம்ப முக்கியமானவன். கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கும் தன்னார் வேங்கட விண்ணோர் வெறுப்பனே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆக அந்த கண் போல இந்த ஜகத்துக்கு ரொம்ப முக்கியமானவனாக அந்த பகவான் இருப்பதாலே அவனை கண்ணன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அல்லது கண்ணன்னா கருமை நிறம் படைத்தவன். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணனா கருப்புன்னு அர்த்தம், கண்ணா கருமை நிற கண்ணா என்று சொல்கிறார்கள் அல்லவா. அப்போ கார்முகில் போல கருணை மழை பொழியக்கூடிய கார்வண்ணனாக அவன் விளங்குகிறான், அதனால கண்ணன். இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். அந்த கண்ணனுடைய அடி இணை, அவனுடைய ரெண்டு ஜோடியான திருவடிகளை நமக்கு காட்டும் மலை இந்த திருமலை. ஏன்னா அவன் திருவடிகளை பாருங்க, அடி இணை என்று குறிப்பிடுகிறார் தேசிகன். ஏன்னா அவன் திருவடிக்கு வேற எந்த ஓமையுமே சொல்ல முடியாது. தாமரையோ தங்கத்தையோ வேற எதை ஓமையா சொன்னாலுமே கூட தாமரை வாடி போயிடுறது, தாமரையில ஒளி இல்லை. தங்கத்தை சொல்லணும்னா தங்கம்ங்கிறது மென்மை இல்லாம இருக்கு, வாசனை இல்லாம இருக்கு. அப்ப எதைத்தான் சொல்றதுன்னா, இந்த திருவடிக்கு ஓமை அந்த திருவடி, அந்த திருவடிக்கு ஓமை இந்த திருவடி, இதை தவிர வேற எதையுமே ஓமையா சொல்ல முடியாது. நமக்கு புரியறாப்புல சொல்லணும்னா, இந்த வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வருது பாருங்க, ஒன் ஹாஃப் ஆஃப் ஆப்பிள் மாதிரி எது இருக்கும்னு கேட்டான், இன்னொரு ஹாஃப் தான் இருக்கும். அது போல ஒரு திருவடியை போல எது இருக்கும்னா இன்னொரு திருவடி தான் இருக்கும். வால்மீகி பகவான் சொன்னாரே, ராமராவண போர் எப்படி இருந்ததுன்னா, ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ, ராமராவண யுத்தம் போலே ராமராவண யுத்தம் நடந்தது, வேறு ஓமை கிடையாது. அது போல அடி இணை, இந்த வலது திருவடிக்கு ஓமைனா இடது திருவடி தான், இடது திருவடிக்கு ஓமைனா வலது திருவடி தான், இது போல வேற ஓமை கிடையாது. அப்படிப்பட்ட அடி இணை ஜோடியான அந்த திருவடிகளை எமக்கு காட்டும் வெறுப்பு. அந்த எமக்குங்கிறத கொஞ்சம் இறக்கி சொல்லணும், எங்களுக்கே காட்டுறது. ஏன்னா நாமெல்லாம் ரொம்ப பேக்வேர்டு, நம்ம காலத்தால் பேக்வேர்டு. அவனுடைய ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அதெல்லாம் நாம சேவிக்கலை. ஞானத்தாலையும் பேக்வேர்டு, நம்ம பூர்வாச்சாரியர்களுக்கு இருந்த ஞானம் கிடையாது. நம்ம சொல்றது என்னமோ ஃபார்வேர்டு, நான் அப்படி இப்படின்லாம் சொல்றோம். நம்ம உண்மையில ஞானத்தால பக்தியால காலத்தால எல்லாத்துலேயும் நாம பின்னானார், பிற்பட்டவர்கள், பேக்வேர்டு நாம. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. கண்ணன் திருவேங்கடமுடையான், அவன் கையாலேயே அடியினையை எமக்கு காட்டும் வெறுப்பு. ஏன்னா திருவேங்கடமுடையான் எப்படி எழுந்தருளி இருக்கான்னா, தன்னுடைய வலது திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடிகளை காட்டுகிறான். இந்த திருவடியை பிடிச்சுக்கோ, பிடித்து கொண்டால் உனது பிறவி பெருங்கடலே தொடையளவு வற்றி போகும்படியாக செய்கிறேங்கிறான். அப்போ கண்ணன் பக்கத்தில் ஒரு கமா போட்டுக்கோங்கோ, கண்ணனாகிய திருவேங்கடமுடையான் அடி இணை அவனுடைய திருவடி இணைகளை எமக்கு காட்டும் வெறுப்பு. அவன் கையாலேயே எங்களுக்கு காட்டக்கூடிய வெறுப்பு இந்த திருமலை. கண்ணன் கீதையில் சொன்னான் அல்லவா, சர்வ தர்மான் பரித்தியஜே மாமேகம் சரணம் ரஜன்னா. அதை அப்படியே திருக்கையால் காமிச்சிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சரணமாக பற்று, பற்றினால் அகம்துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுச்சகான்னா. எல்லா பாபங்கள்லேருந்து நான் காப்பாத்துறேன், அந்த பிறவிக்கடலையே தொடையளவு வற்ற செய்கிறேன், கவலைப்படாதேன்னு இடது திருக்கரத்தால் காட்டுகிறான். அப்போ சரம ஸ்லோகத்தின் வடிவம், கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. அடுத்து சொல்றார் பாருங்கள், கடுவினையர் இரு வினையும் கடியும் வெறுப்பு. அதாவது கடுவினையர் ரொம்ப நிறைய பாபங்கள், அதுவும் இரு வினை. இந்த இடத்துல இருவினைனா விரிந்த பரந்த பெரிய பாபங்கள்னு அர்த்தம். ஏன்னா நாம லாரி லாரியா மூட்டை மூட்டையா அவ்வளவு பாபங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கடு வினையர் இரு வினையும், போக்குவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த பரந்த பாபங்கள் அத்தனையும் கடியும் வெறுப்பு, போக்கக்கூடிய வெறுப்பு இந்த திருமலை. ஏன்னா வேங்கடம் என்ற அந்த மலையை சொல்கிறோம் அல்லவா, சம்ஸ்கிருதத்துல வேம்னா பாபம்னு அர்த்தம், கடம்னா போக்குவது, வேங்கடம்னாலே பாபங்களை போக்கும் மலைன்னு தான் அர்த்தம். தமிழில் கட்டம்னா பாப்போம், வேம்னா போகிறதுன்னு அர்த்தம், வேங்கடம்னா பாப்பங்களை போக்கும் மலைன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், அந்த வேங்கடம்ங்கிற திருநாமத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பாப்பங்களை போக்குவதுன்னு அர்த்தம், தமிழில் போக்குவது பாப்பங்களைன்னு அர்த்தம்.
ரெண்டும் ஆகமத்தும் ஒன்று தான். அப்படி பாபங்களை போக்கும் மலை என்பதால் தான் திரு வேங்கடம் என்று அந்த மலையே அழைக்கப்படுகிறது. மேலும் நம்மாழ்வாரும் அதைத்தான் பாடினார், ஏழு மலை ஏறி போய் மலையப்பனை சேவிக்க முடியலையா, மலையை நோக்கி கை கூப்புங்கன்னார். கை கூப்பினா என்ன கிடைக்கும்னு கேட்டோம். ஆழ்வார் சாதிக்கிறார், குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமா மலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமேன்பர். மலை ஒன்றுமே தொழ, அந்த மலையை மட்டுமே தொழுதால் போதும் நம்முடைய எல்லா வினைகள், வினைகள்ங்கிறது நம்முடைய கர்மா, முன்னாடி நாம் செய்த பாபங்கள் அத்தனையும் நீங்கும். திண்ணம் இது வீடென்ன திகழும் வெறுப்பு, திண்ணம் நிச்சயமாக இது வீடு, வீடுன்னா மோட்சம், வீடு பேருன்னு அர்த்தம். இது வீடு என்ன திகழும் வெறுப்பு, இதுதான் மோட்சம், வைகுண்டமே இதுதான்னு சொல்லிடலாம். வைகுண்டம்ங்கிறது தனியாக இருக்குதான், ஆனால் திருமலையை பார்க்கும்போது வைகுண்டத்தை விட ஏற்றம் பெற்றதாக இருக்கிறதே. கலியுக வைகுந்தம் என்று திருமலையை குறிப்பிடுவார்கள், ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுந்தம் என்பார்கள், திருமலையை கலியுக வைகுந்தம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி இதுதான் வைகுண்டமோ? ஏன்னா வைகுண்டத்தில் கூட பகவானுடைய குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கும்னு சொல்ல முடியாது. பகவான்கிட்ட கருணை இருக்குது, பொறுமை இருக்குது, சந்தேகமே இல்லை. ஆனால் வைகுண்டத்தில் யார்கிட்ட காட்டுவார்? அங்கே எல்லோருமே வசந்தவர்களாக இருக்காளே, கருணை காட்டுறதுனா யார்கிட்ட காட்டுவார்? பொறுமை இருக்குது, யாராவது தப்பு பண்ணால் பொறுமையை காட்டலாம், அங்கே தான் யாரும் தப்பே பண்ண மாட்டாளே, யார்கிட்ட காட்டுவார்? அதுக்கு தான் ஒரு திருப்பார் கடலுக்கு வந்தாராம், இந்த தேவர்களுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணி நம் குணங்களை வெளிப்படுத்துவோம்னு. கடைசியில் இந்த தேவர்கள்லாம் எப்படின்னா அவளாக ஒரு பிரச்சனையை வரவழிச்சுட்டு அது காம்ப்ளிகேட் ஆனப்புறம் பெருமாள்கிட்ட வரா. அப்போ வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருக்கார்னா, அவன் தான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன், அவன் பேஷண்ட்டே இல்லாத டாக்டர் மாதிரி வைகுண்டத்தில் இருந்தார். அதுக்காக திருப்பார் கடலுக்கு வந்து தேவர்கள்ங்கிற பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ணுவோன்னு பார்த்தா, இந்த தேவர்கள்லாம் சில பேஷண்ட் கூகுளாச்சாரியாரை கேட்டு வைத்தியம் பண்ணிட்டு அந்த செல்ஃப் மெடிக்கேஷனால் பிரச்சனை வந்தப்புறம் டாக்டர்கிட்ட உருவா பாருங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்கா தேவர்கள். அதுக்கப்புறம் தான் நம்மளெல்லாம் பார்த்தார், நமக்கு தான் வியாதியும் புரியலை மருந்தும் புரியலை, நாமெல்லாம் பிறவி பிணி சம்சாரம்ங்கிற நோயில் கஷ்டப்படுறோம். என்றைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கோமா, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் சார்னு நம்ம சொல்லின்னு போயிடுறோம். இதுக்கு மருந்து என்ன? பகவான் தான் மருந்து, அவன் திருநாமங்கள் தான் மருந்து. அத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. பகவான் பார்த்தான், இப்படிப்பட்ட பேஷண்ட்டு தான் நமக்கு வேணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வியாதி பற்றியும் மருந்து பற்றியும் ஒன்றும் தெரியலைன்னா டாக்டருக்கு வைத்தியம் பண்ணுறது சுலபம், அவர் நல்ல டாக்டராக இருந்தா. ஏன்னா பேஷண்ட் நிறையா படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவர் கேள்வி தான் கேட்டுருப்பாரு ஒழிய கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட மாட்டார். அதனால் பகவான் பார்த்தான், இவாளுக்கு தாண்டா வைத்தியம் பண்ணணும்னு திருமலையில் வந்து இறங்கினான். நமக்கெல்லாம் வைத்தியம் பண்ண ஆரம்பித்தான், இப்போ நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணுறோம், அந்த தப்பெல்லாம் அந்த மலையப்பன் பொறுத்துக்கிறான். அப்போ அவனுடைய பொறுமை என்னும் குணம் இங்கே தான் பிரகாசிக்கிறது. அதுபோல் நம்ம ரொம்ப தாழ்ந்தவராக இருக்கோம், நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்குறான், அப்போ அவனுடைய கருணை என்னும் குணம் இங்கு தான் பிரகாசிக்கிறது. அப்போ மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் இங்கே தான் பிரகாசிக்கிறான். அல்லோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எதுவும் க்யூர் பண்ண முடியாத நோயை இந்த வெங்கடாச்சலபதி க்யூர் பண்ணுற பாருங்கன்னு சொல்லி நம்மை அழைத்து நமக்கு வைத்தியம் பார்க்குறான். அப்போது அவனுடைய தேஜஸ் இங்கே தான் கூட இருக்கான். வைகுண்டத்தில் தேஜஸ் இல்லைன்னு இல்லை, அந்த தேஜஸ் எடுபடலை. திருப்பார்கடலில் தேஜஸுக்கு வேலை இல்லை, ஆனால் இங்கே பூமியில் அவதரிக்கும் போது தான் அவனுடைய தேஜஸ் நன்றாக கூடுகிறது. சவு ஷேயான் பவதி ஜாயமானஹா என்னும்படி அவனுடைய தேஜஸ் கூடுகிறது. அதனால தான் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள்லாம் என்ன பண்ணுறாளாம், திருமலைக்கு வந்துடுறா. இப்போ குலசேகர பெருமாள் பாடுறாரு இல்லையா, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளும் கூட இங்கே வந்து மலையப்பனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா இங்கே தான் அவன் தேஜஸ் நல்லா இருக்கு. அதனால திண்ணம் இது வீடு என்ன திகழும் வெறுப்பு, அப்போ இதுதான் வைகுண்டம். இப்போ நம்ம திருமலைக்கு போயிட்டு வரோம்னா இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் பலர் எங்கள் திருமலை நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நாளாவது செல்வீர்கள். அப்போ மனதில் கொள்ளுங்கள், கண்ணன் அடியினை காட்டும் வெறுப்பு இது, நம்முடைய பாபங்கள் நீங்கி நாம் தூய்மையானவர்களாக திரும்ப வரோம். அப்போ அதுக்கப்புறம் தூய்மையாக வாழ வேண்டியது நம்ம கடமை. அப்போ வருஷா வருஷம் எல்லா பாபத்தையும் பண்ணிட்டு இங்கே போய் கழிச்சுட்டு வந்துடலான்னு இல்லை, அதுக்கப்புறம் நாம் தூயவர்களாக வாழ வேண்டும். அதை பெருமாள் எதிர்பார்ப்பார் இல்லையா. அப்போ பாபங்களை போக்கும் மலை, அடுத்து போயிட்டு வரோம்னா வெறும் கோவிலுக்கு போயிட்டு வரல, வைகுண்டத்துக்கே போயிட்டு வரோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு என்றார் தேசிகன். தெளிந்த, நல்ல தெளிவான பெரும் தீர்த்தங்கள், பெருமை மிக்க பல பொய்கைகள், தீர்த்தங்கள், புஷ்கரிணிகள்,
செறிந்த வெறுப்பு, அவை நிறைந்திருக்கக்கூடிய மலை இந்த திருமலை. ஆனால் எத்தனை எத்தனை பொய்கைகள் பார்க்குறோம். சுவாமி புஷ்கரிணி, வராகப் பெருமாள் சுவாமி புஷ்கரிணி கரையிலேயே எழுந்துள்ளியிருக்கிறார். அந்த சுவாமி புஷ்கரிணி, பாப விநாசினி, ஆகாஷ கங்கை, தும்புரு தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், குமாரதாரிகா என்ற தீர்த்தம், இப்படி பல பல தீர்த்தங்கள் அந்த திருமலையிலே இருக்கின்றன. அத்தனையும் நம்மை தூய்மையாக்க வல்லவை. நம்முடைய பாபங்களை போக்கி நமக்கு உள தூய்மையும் சேர்த்து, வெறும் உடல் தூய்மை மட்டும் இல்லை, உள்ள தூய்மையும் சேர்த்து தரவல்லவை. அத்தனை தீர்த்தங்கள் நிறைந்த மலை அந்த திருமலை. ஏன்னா இதில் ஒரு தீர்த்தத்தில் நீராடினாலே பாபங்கள் தீரும். அத்தனை தீர்த்தங்கள் இருக்குன்னா இங்கே நீராடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட தீர்த்தங்கள் நிறைந்த மலை அந்த திருமலை. அடுத்து அஞ்சாவது பாருங்கள், புண்ணியத்தின் புகழ் இதென புகழும் வெறுப்பு. நாம் செய்த ஒட்டுமொத்த புண்ணியத்தின் வடிவமாக அங்கே மலையப்பன் எழுந்துருளியிருக்கிறான். அதான் புண்ணியத்தின் புகழ் இதென்ன புகழும் வெறுப்பு. நம்முடைய ஒட்டுமொத்த ஒரே புண்ணியம் யாருன்னா பகவான் தான். பகவான் தான் பாப புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவனாச்சு, அவனை போய் புண்ணியம்னு சொல்லலாமானா? இதில் ஒரு டெஃபனிஷன் இருக்கு. புண்ணியம் அப்படின்னா என்ன டெஃபனிஷன்னா, ஸ்ரீபாஷ்யத்திலே ராமானுஜர் டிஃபைன் பண்ணுறார், அதிருஷ்டம் சத்து இஷ்டஜனகம் புண்ணியம். டிஃபைன் புண்ணியம், நான் எப்போதுமே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். டிஃபைன் அப்படின்னு கேட்டுட்டா டிஃபைனுக்கு என்ன பண்ணுறது, டெஃபனிஷன்னு நம்ம தலையை சொல்லுவோம். புண்ணியத்துக்கு என்ன டெஃபினிஷன்னா ராமானுஜர் கொடுக்குறார். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டு நாம் விரும்பிய பலனை ஒரு பொருள் கொடுத்தால் அதுக்கு புண்ணியம்னு பேர். கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டு நாம் விரும்பாத ஒரு பலனை ஒரு பொருள் கொடுத்தால் அதுக்கு பாப்பம்னு பேர். அது நாம தான் ஏதோ ஒன்று முன்னாடி பண்ணியிருப்போம், ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அது எங்கேயோ மறைஞ்சிருந்துட்டு நாம் விரும்பாத ஒரு எஃபெக்டை கொடுக்கும், அதை பாப்பம்னு சொல்கிறோம். நாமே ஒரு நல்லது பண்ணியிருப்போம், அது நமக்கு தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்து அது பகவானுடைய சங்கல்பப்படி நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கும், அதை புண்ணியம்னு சொல்கிறோம். விரும்பாததை எது கொடுக்கிறதோ அதுக்கு பாபம்னு பேர். நாம மோட்சத்தை விரும்பினால் அந்த மோட்சத்தை யார் கொடுக்கறா? மலையப்பன் தான் கொடுக்கறான். அதுவும் கண்ணுக்கு தெரியாம இல்ல, கண் கண்ட தெய்வமாக இருந்து கொண்டே மோட்சம் விரும்பினால் மோட்சத்தை கொடுக்கறான். இல்ல செல்வம் வேணுமா, செல்வத்தை கொடுக்கறான். ஆத்மானுபவம் வேணுமா, அத்தையும் கொடுக்கறான். ஆழ்வார் பாடுறார், எழுவார் விடை கொள்வார், ஈந்துழா யானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். அதாவது எழுவார் விடை கொள்வார், அதாவது செல்வம் வேண்டும் என்று வருபவர்கள் அல்லது ஆத்மானுபவம் வேண்டும் என்று வருபவர்கள் அவர்களுக்கு அத்தை கொடுத்துட்றான். பெருமாளே வேணும்னு வராளா, அவளுக்கு தன்னையே கொடுத்துட்றான். அப்போது அவரவர் பெறக்கூடிய விரும்பக்கூடிய அந்த பொருள், அதை பெறுவதற்கு சாதனமாக பகவானே இருக்கான். அப்போ அவன் தான் புண்ணியம். அதைத்தான் திருப்பாவேல அண்டாள் சொன்னான், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அதனால் இந்த புண்ணியம்ங்கிறத நம்ம டெஃபினேஷன் படி புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல புண்ணியம்னா அந்த பகவான் தான் நாம் விரும்பியதை பெறக்கூடிய சாதனமாக இருக்கிறான். தன்னை அண்டி வரும் அடியார்கள் என்ன வரம் கேட்டாலும், கேட்டவர் கேட்டவரத்தை கேட்டவுடன் கேட்டபடி கேட்டதை விட அதிகமாக அருள வல்லவன் மலையப்பன். அதனால நம் புண்ணியத்தின் மொத்த வடிவம் அவன் தான். ஏன்னா நாம தேடின புண்ணியம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம தேடி வந்த புண்ணியம் அந்த திருமலையப்பன் என்பது நமக்கு புரிகிறது. அடுத்து ஆறாவது பாயிண்ட் சொல்றார் பாருங்க, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு. வைகுண்டத்தில் போய் நாம் எத்தகைய ஆனந்தத்தை பெறுவோமோ அந்த ஆனந்தத்தை திருமலையப்பனை ஒரு முறை சேவிச்சா பெற்றுவிடலாம். பொன்னுலகம் என்று வைகுண்டத்துக்கு பேர். பொன்னுலகில் போகமெல்லாம், வைகுண்டத்துக்கு போய் நீங்கள் எந்த இன்பத்தை பெறுவீர்களோ அந்த இன்பத்தை புணர்க்கும் வெறுப்பு இங்கேயே நமக்கு சேர்த்து விடும் திருமலை. அதனால தான் திருமலை அனந்தாழ்வான் பற்றி ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அவரை ஒரு முறை பாம்பு தீண்டியதான். பாம்பு தீண்டினப்போ அவர் எந்த வைத்தியமுமே பண்ணிக்கல. ஏன் பண்ணலைன்னு கேட்டா அப்போ அவர் சொன்னாராம், இந்த சரீரமே ஒரு பாம்பு தான், இப்போ கடித்த பாம்புக்கு வலிமை ஜாஸ்தியா கடிப்பட்ட பாம்புக்கு வலிமை ஜாஸ்தியான்னு பார்ப்போம். ஒருவேளை கடித்த பாம்புக்கு வலிமை ஜாஸ்தியாக இருந்தால் விரஜா நதியில் தீர்த்தமாடிட்டு வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன், ஏன்னா உயிர் போயிடும். கடிப்பட்ட பாம்புக்கு வலிமை ஜாஸ்தின்னா இந்த சரீரத்துக்கு உயிர் போகாது. இங்கே கோனேரியில் தீர்த்தமாடுவேன், திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன், ஏன்னா இங்கே கைங்கரியம் பண்ணாலே எனக்கு வைகுண்டானந்தம் தானே கிடைக்கிறது, எனக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லைன்ட்டு. அதுதான் பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு.
அங்கே போய் என்ன பெறுவோமோ அதை இங்கேயே நமக்கு தருவது திருமலை. மேலும் ஏழாவது, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு. பகவான் என்ன பண்ணிட்டான், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் காமனாக திருமலையில் எழுந்துருளியிருக்கான். விண்ணவர்கள் தேவர்கள் இறங்கி வந்து சேவிக்கட்டும், மன்னவர்கள் ஏறி வந்து சேவிக்கட்டும், நான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கேன்ட்டான். அதனால் யாருக்குமே பட்சபாதம்ங்கிறதே இல்லாமல் பாருங்கள், நாம் சேவிக்கணுமா மலைக்கு மேலே போய் சேவிக்கணும், தேவர்கள்னால் இறங்கி வந்து சேவிக்கணும். இப்படி எல்லோருக்கும் பொதுவாக அதைத்தான் ஆழ்வாரும் கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கும் தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் பாடியிருக்கிறார். ஆகையினால அதுலேயும் பகவான் ஒரு நுட்பம் வச்சுருக்கான். இந்த தேவர்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் ஜாஸ்தி, அதனால் அதை விட்டுட்டோ வா இறங்கி வரட்டோங்கிறான். மலையப்பன பக்தர்களான நாம சேவிக்க போனா அன்று முதல் வாழ்க்கையில ஏறுமுகம் தான், ஏறிக்கொண்டே இருப்பார்கள். அதனால ஏறி வந்து சேவிக்கட்டும்னு நமக்கு வச்சிருக்கான். அப்போ தேவர்கள் அகங்காரத்தை விட்டு இறங்கி வரட்டும், பக்தர்கள் என்னை நோக்கி படி ஏற ஆரம்பிச்சுட்டான்னா வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஏறுமுகம் ஏறிக்கொண்டே இருப்பான் என்று காட்ட ஏறி வந்து சேவிக்கட்டும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கான். இதை இன்னும் ரசமாக அனுபவித்து சொல்வது உண்டு. என்னன்னா பகவான் என்ன பண்ணாராம், வைகுண்டத்திலேருந்து இடம் பார்த்தாராம், பூமியில வந்து கோவில் கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் கோவில் கொள்ளலான்னு இடம் பார்த்தாராம். வைகுண்டத்திலேருந்து பார்க்கறதுனா கொஞ்சம் கஷ்டம், பூமியில் இறங்கி ஒரு ஒசரமான இடத்துலேருந்து அப்படியே சைட்ஸ் சுற்றி பார்த்துருவோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில் கொள்ளலாம்ட்டு தான் அங்கேருந்து நேராக பூமியில் குதிக்காமல் உயரமான மலை திருமலையில் முதல்ல குதிச்சாராம். அதுக்கப்புறம் திருமலையிலேருந்து சுற்றி முற்றி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருவரங்கம், காஞ்சிபுரம், திருக்குடந்தை மற்ற திவ்ய தேசங்களிலே கோவில் கொண்டார். அதனால தான் அமலநாதி பிரானில் திருப்பாணாழ்வார் பாடுறார் பாருங்க, அமலநாதி பிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் வைகுண்டநாதன். அடுத்து என்ன பண்ணான், வெறையார் பொழில் வேங்கடவன், அவன் திருமலையில் வந்து குதிச்சான். அதுக்கப்புறம் தான் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான், அதுக்கப்புறம் தான் திருவரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டான் என்று பாடுகிறார். ஆகையினால அப்படி விண்ணவருக்கும் மன்னவருக்கும் பொதுவாக எழுந்தருளி இருப்பதால் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, இருவரும் விரும்பக்கூடிய மலை அது. எந்த மலை, வேங்கட வெறுப்பு என விளங்கும் வேத வெறுப்பே. வேங்கட வெறுப்புன்னு நாம் அழைக்கக்கூடிய வேத வெறுப்பு, வேதம் பாடிய மலை. ஏன்னா ராமானுஜர் காட்டினார்னு பார்த்தோம் அல்லவா, ரிக்வேதத்திலே அராயி காணே என்ற மந்திரம் அது இந்த திருமலையை பாடியிருக்கிறது. தமிழ் வேதத்திலே ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். இப்படி வேத சுரூபமாகவே அந்த மலை இருக்கிறது என்று அனுபவித்து பாடுகிறார் தேசிகர். மேலும் அந்த திருவேங்கடமுடையானுடைய கருணை தயை இருக்கிறது அல்லவா, அந்த கருணையையே ஒரு தேவியாக தயாதேவி என்று உருவகப்படுத்தி தயாசதகம்னு அந்த கருணையை பற்றியே 108 ஸ்லோகங்கள், திருவேங்கடமுடையானை பற்றி இல்லை, திருவேங்கடமுடையானுடைய கருணையை பற்றியே 108 ஸ்லோகங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் பாடியிருக்கார். அதுலேருந்து ஒரு ருச்சிக்காக ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடுறேன். தயாசதகத்தில் 33வது ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம், பல விதரணதக்ஷம் பக்ஷபாதான பிக்ஞம் பிரகுணம் அனுவிதேயம் பிராபிய பத்மாசகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்பனாம் மாமகானாம். இதுதான் ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் என்ன பண்ணுறான், பகவான் தான் ஜட்ஜு, பெருமாள் ஒரு பெரிய கோர்ட் வச்சிருக்கார், அதில் நீதிபதியாக பகவான் அமர்ந்திருக்கிறார். குற்றவாளி யாருன்னா, எங்கேயோ தேட வேண்டாம், நாம தான் குற்றவாளி, எவ்வளோ பாப்பங்கள் பண்ணியிருக்கோம், நாம தான் குற்றவாளி கூண்டிலே வந்து நிற்கிறோம். இப்போது நமக்கு எதிர்த்து பல வழக்கறிஞர்கள் வாதாடுறாளாம். அவெல்லாம் யாருன்னா, பெருமாளுடைய மற்ற குணங்கள், அவனுடைய ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதிர்த்தரப்பு வக்கீலாம். உங்கள் மனத்திலேயே இந்த கோர்ட்டை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, பெருமாளுடைய கோர்ட்டு திருமலையப்பன், அவன் வந்து அங்கே உட்காண்டிருக்கான் கோர்ட்டில் ஜட்ஜா. பெருமாளுடைய ஞானம் அதுதான் எதிர்த்தரப்பில் வாதாடி நம்மளை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தோப்பார், இவன் என்னென்ன பாப்பங்கள்லாம் பண்ணியிருக்கான்னு பெருமாளுடைய ஞானம் அவருக்கு எடுத்து சொல்கிறது, பெருமாளுடைய சக்தி இவனை எப்படியெல்லாம் தண்டிக்கலான்னு அவருக்கு எடுத்து சொல்கிறது. இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கோம், நம்ம பாப்பத்தை பார்த்து பெருமாளே கன்ஃபியூஸ் ஆகிட்டாராம். ஏன்னா அவனே கன்ஃபியூஸ் ஆகிறாளவோ அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம். அதனால் பெருமாள் என்ன பண்ணாராம், பிராபிய பத்மாசகாயம், இது ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு போகணும்னு தரான். ரெண்டு நீதிபதினா யார், மகாலட்சுமி பெருமாள் திவ்ய தம்பதின்னு 2 ஜட்ஜ் பெஞ்சுக்கு மாத்திரேன்ட்டார். சரின்ட்டு பத்மாசகாயம்னு பத்மாவாகிய மகாலட்சுமி பெருமாள் இப்போது 2 ஜட்ஜ் பெஞ்சுக்கு வந்துருத்து. இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து விசாரிக்கிறா. இப்போதான் நம்ம தரப்பில் யாராவது வக்கீல் யாராவது ஆஜராக மாட்டாளா வாதாட மாட்டாளான்னு எங்கே இருக்கும்போது பெருமாளுடைய அந்த தயாதேவி கருணை என்னும் குணம் இருக்கே, தானாகவே அந்த தயாதேவி நம் தரப்பு வக்கீலாக வந்து ஆஜராகலாம்.
ஆஜராகி நமக்காக பேசுறாளாம். பகவானே, இப்படி நீ கைவிட்டுடக்கூடாது, உன்னுடைய குழந்தை தானே. அதோ பக்கத்துல கருணையே வெளிவெடுத்த பிராட்டியும் பக்கத்துல உட்காந்துருக்கா. இந்த குழந்தை திருந்திட்டான், இனிமே தப்பு பண்ண மாட்டான், அவனை மன்னிச்சுடுன்னு பகவானுடைய எல்லா குணங்கள், ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் எல்லாம் எதிர்த்தரப்பில் வாதிட, நம் தரப்பிலே அந்த தயாதேவி ஒருத்தி வக்கீலா இருந்து வாதாடி நமக்காக வெற்றி தேடி தந்து பெருமாள் கடைசியா தீர்ப்பு எழுதும்போது இந்த பாபிக்கும் மோட்சத்தை கொடுத்துட்றேன்னு தீர்ப்பு எழுதுறான்னா அந்த கருணையின் ஏற்றம் என்ன? அதாவது அந்த தயாதேவிங்கிறவ எக்ஸ்டர்னல் கேரக்டர் கிடையாது, பெருமாளுக்கே உரித்தான கருணை தான். ஆனா அந்த கருணையின் பெருமை நமக்கு எப்ப புரியும்? பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டாருன்னா சரிப்பா கொடுத்துட்டாருன்னு போயிடுவோம். அதை எவ்வளோ ஃபிகரேட்டிவாக கொடுக்குறாரு பாருங்க, அப்போதானே நம்ம மனசில் அது நன்னா பதியும். அதனால் காட்டுகிறார் அந்த தயாதேவி ஒரு வக்கீல் போல் வந்து ஆஜராகி நம் சார்பிலே பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த மற்ற குணங்களையெல்லாம் வாதியிலே ஜெயித்து, அதாவது தாற்பரியம் என்னென்னா பெருமாளுடைய திருவுள்ளத்தில் இவனை ஏற்றுக்கலாமா வேண்டாமாங்கிற அந்த ஒரு ஆசிலேஷன் வரும்போது மற்ற குணங்கள்லாம் பெருமாள்கிட்ட இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறது. அவனுடைய தயை தான் ஆர்கியூ பண்ணி இல்லை, அந்த அருள் அவனுடைய கருணை அது மேலோங்கி இவனை ரட்சிக்கணும்னு சொல்வதால் தான் நம்ம பாபங்களை எல்லாம் மன்னித்து பகவான் நாம் திருந்தி வந்தோம்னா ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். இத்தனை கருணை நிறைந்தவன் அந்த மலையப்பன். அவனுடைய கருணை தான் அப்படியே கருப்பஞ்சாராக ஓடி வந்தது. அந்த கருப்பஞ்சாரே ஒரு வெள்ளக்கட்டி போல அப்படியே உறைந்து நின்றது. அந்த உறைந்து போனது தான் திருமலைன்றார். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயித்தம். அப்படிப்பட்ட அந்த மலையப்பனுடைய கருணையை தயாசதகம் என்ற துதி வாயிலாக அனுபவித்திருக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஆக தேசிகன் எப்படியெல்லாம் அந்த மலையப்பனை அனுபவித்தார் என்பதைத்தான் நாம் இன்று பார்த்தோம். அந்த தயாசதகம் என்றே பாடி அவனுடைய தயையை துதித்தார் அல்லவா, அந்த மலையப்பனுடைய தயை கருணை நம்முடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இனி நாளை இதே பெருமானார் சம்பிரதாயத்திலே மணவாட மாமுனிகள், சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை உள்ளிட்ட ஆச்சாரியர்கள்லாம் இந்த மலையப்பனை எப்படி அனுபவித்தார்கள், எப்படி கைங்கரியம் பண்ணார்கள் என்பதை காண்போம். நன்றி, வணக்கம்.